ஜாக்கோ ஒருத்தங்கம் சார் வந்து எமோஷ்னலாக பேசுவாங்க, அதுக்கு அடுத்து என்னையே விட்டுருவாங்க. எப்போதுமே கொஞ்சம் நான் சிக்கிப்பேன் ஏதாவது. அதனாலேயே வெளி ஃபங்க்ஷனுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, என்னோடய படங்கள் மட்டும்தான் நான் வருவேன். இல்லை இல்லை, நம்ம அண்ணன் வந்து ஒரு நல்ல மனிதர், எல்லா திரைப்படத்துக்கும் வந்து ஆதரவு கொடுப்பாரு. நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் சார் ஒரு நல்ல, அவர் சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே புதுமுகங்களாக போட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு. நல்ல விஷயம், புதுமுகங்களாக போட்டு எடுத்து எடுக்கும்போது நம்ம கரெக்டான ஒரு அசம்பிள் பண்ணி அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதாச்சும் ஒரு நல்ல பேனர் ரீச் பண்ணி நம்ம பண்ணோன்னா சார், பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சோர்ஸ் கிடைக்கும். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், அதுக்கப்புறம் அதோட பிஸ்னஸ்ஸுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். படங்கள் படத்தோட குவாலிட்டியை பொறுத்து அது பிஸ்னஸ் செய்யும். சேட்டலைட்டாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும், எஃப்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஓவரால் எஃப்எம்எஸ் வந்து ட்ரை பண்ணி முன்னாடியே வைங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு கடந்த 10 வருஷமாக நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம நடிச்சிட்ருக்கேன், நம்ம எவ்வளோ ஹீரோ கொண்டு வந்திருப்போம், தொங்கி தொங்கி அவங்கள பின்னாடியே அவங்கள கொண்டு வந்திருப்போம், என்னைக்காச்சும் அவங்க கை கொடுப்பாங்கன்னு. அவங்க கை கொடுக்காத பட்சத்தில் நம்மளே ஹீரோவாக இறங்கி விளையாடணும். நம்ம உண்மைதான் இது, ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் இருக்கும்போது ஒரு ஒரு வாட்டையும் ஒரு ஒரு ப்ரொடியூசரை போய் ஓட்டு பார்க்கும்போது, ஆக்சுவலாக ஓட்டு அது நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், கரெக்டாக ஓட்டு வாங்கும்போது தான் வந்து ஒரு ப்ரொடியூசரோட உண்மையான நிலைமை என்னன்னு போய் பார்க்க தோணும். அப்போ தான் வந்து போவாங்க. இந்த நடிகர் சங்கத்துலேயும் அப்படி தான், அப்படி தான் விஷாலும் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தரம் எலெக்ஷனுக்கு அப்போ தான் போவார். அப்போ தான் அவங்களோட உண்மையான ஒரு நிலைமை தெரியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுத்திருப்பாங்க. அவங்களோட வேதனையெல்லாம் நேராக போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம இங்கேருந்து நலிந்த தயாரிப்பாளர், நலிந்த நடிகர்கள்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகர்கள் வந்து இப்போது மிகப்பெரிய நடிகர்களாக இருப்பாங்க, கூப்பிட்டு படம் பண்ண மாட்டாங்க. அது நன்றியா விசுவாசமா அது என்ன நிலைமையெல்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக அவங்கள கைப்பிடிச்சி தூக்கணும். ஏன்னா போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறதில்லைல்ல. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களாச்சும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஏதாச்சும் இது வேறு வெளியே வந்தால் வாய் விட்டுருவோன்னே, நீங்கள் வேறு எமோஷ்னலாக விட்டுறீங்க. ஸோ ஏன்னா உண்மை தானே அது, ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு பல ஹீரோக்களை முன்னாடி கொண்டு வரும், அந்த ஹீரோ வந்து நம்மளை கொண்டு வருவாங்களா இல்லை ஒரு தரம் கரம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது. இன்றைக்கி கடவுள் பொசிஷன், கடவுள் நிலைமை, எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம், ஒரு 11 படம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. அது வந்து நம்மளை இன்றைக்கி நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை தூக்குறதுக்கு வந்து யார் வருவாங்கலாம் தெரியாது. அதை ஸோ இதுதான் உண்மை. நான் அதனால் சார் நீங்கள் படமாக பண்ணும்போது நல்ல விஷயம் இந்த படம், இதுக்கு நான் எந்த ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்த படங்கள் எடுக்கும்போது உங்களோட டீம், இப்போ உங்கள்கிட்ட இருந்த டீமை வச்சு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போங்க. அப்போ இந்த டீமை நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண மாட்டீங்களா சார், திருப்பியும் புது படம் தான் போவீங்களா? தப்பு இல்லை சார், நான் ஏன்னா இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன், கேலண்டர்னு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன். முழுக்க முழுக்க வந்து யங்ஸ்டர்ஸை வச்சு தான் பண்ணுறேன். அது ஒரு துள்ளுவது எல்லாமே மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட்டை தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்டை போடவே முடியாது. மேபி ஒரு சீனியர் லெவலில் மாத்திரம் போடலாம். ஆனால் குழந்தைங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப யூத்தாக இருக்கணும். மியூசிக் மட்டும்தான் நம்ம ஃபெமிலியர் மியூசிக் டேரக்டர் போக முடியும். ஸோ அந்த மாதிரி கதைகளுக்கு வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அது நம்ம புதுப்படங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற பிஸ்னஸ்ஸையும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டா சார் பணம் கை கடிக்காது, போட்ட பணம் கையில் வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. இந்த ஜாக்கோர் சன்ன சார்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நீ பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆமாண்ணே, நான் சின்ன ஸோ நான் ஒரு இண்டஸ்ட்ரியில், எங்கள் அப்பா 89 படம் பண்ணாங்க சார், 1987-88 முரளியை வச்சு அப்பா படம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அப்போயே வந்து லாஸ்ட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்து தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு உலகம் கற்றுக் கொடுக்குது.
இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம சொந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு பட்ஜெட் போட்டுக்கிறேன், நான் ஒரு 2.5 கோடி 3 கோடி, இவ்வளோ தான் பிஸ்னஸ்ஸு, நம்மளுக்கு சேட்டலைட் போவோம், எஃப்எம்எஸ் இவ்வளவு, இந்தி ரைட்ஸ் இவ்வளவு, அதில் எத்தனை ஃபைட் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கதை, அந்த கதாபாத்திரமாக அதை நம்ம நடிக்கும் போது ஓகே இந்த இடத்துல, ஓகே இந்த இடத்துல ஃபைட், அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபைட்ஸு எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு 3 கோடி ரூபா நம்மளை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு தான் இன்றைக்கி படம் எடுக்கிறோம். இல்லைன்னா படம் வந்து ஒரே நாளில் ஷோ பிரேக் ஆகும், என்ன ஏதுன்னே புரியாது, போஸ்டர் ஒட்டுற செலவு கூட என் காசு கையில் திருப்பி வராது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷன் சார், இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், ஓகே ரொம்ப சந்தோஷம், பட் இதை நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அடுத்து வரிசையாக படம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வருஷகாலமாக நம்ம வந்து சினிமா எங்கேயும் போகாது. அதான் என்ன என்னத்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் தம்பி நீ கவலையப்படாதப்பா, சினிமா எங்கேயும் போகாது, சினிமா அங்கேயே தான் இருக்கும், நம்ம தான் உள்ளே இருக்கோமா இல்லையான்னு தெரியணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம படத்தை பண்ணணுங்கிறத ஆசைப்பட்றேன், அது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்கிறேன். டைரக்டர் எங்கள் அப்பா, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சினிப்பில்ல, அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அந்த திடீர்னு பார்த்தா ரொம்ப நாள் ஆளை காணா, முந்தானத்து வந்தார், நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்னு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு, ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ப்ரொடியூசர் சாருக்கு. ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு டைரக்டர் முனுசாமி, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி கோடம்பாகத்தில் வந்தால் எல்லா இடம் எல்லா டீ கடையில் போய் டீ குடிச்சிருக்க, யாரும் சான்ஸ் கொடுத்தது கிடையாது அப்படின்னு. எல்லாரும் அப்படி தான் சார் வாழ்க்கையில், யாருக்குமே யாருக்குமே கிடைச்சதில்லை, எல்லாருக்குமே தானாக ஏறி பறித்தவங்க தான் எல்லாருமே. சொன்ன மாதிரி அண்ணன் சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு அளவு ஹீரோவாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக படியா, ஏன்னா உண்மையை இன்றைக்கி சொல்கிறேன்ல சார், நம்ம வில்லனாக நடித்த மருது தாரத்தப்பட்ட அன்னைக்கு 27 அவார்டு வாங்கினேன், மருது தாப்பர தாரத்தப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு படம் அமையலை. கண்டிப்பாக சார் எனக்கு, ஸோ அதுக்கு நான் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுற காலத்தில் வந்து இப்போ வந்து என்ன கேட்குறேன் சார், உங்களுக்கு வில்லன் நல்லாயிருக்கு அப்படின்னு. சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் அந்த 6 மாதம் எனக்கு தான் தெரியும், அந்த படங்கள் வரலை, எனக்கு கரெக்டான கேரக்டர் வரலை, வராத பட்சத்தில் நம்ம எடுத்துக்கிட்டேன், நானாக உயரங்கினேன் ஹீரோவாக, அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆவரேஜ் பிஸ்னஸில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நான் வில்லனாக பண்ணுறேன், கேரக்டர் பண்ணுறேன், மலையாளத்தில் 7 படம் பண்ணிகிட்ருக்கேன், மராத்தி பண்ணுறேன், தெலுங்கு போயிட்டுருக்கேன். ஸோ தமிழ் இன்றைக்கி குளோபல் உண்மையிலே சார், நான் வந்து நீங்கள் மலையாளத்தில் மதுரராஜா மம்முட்டி சார் கூட பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு ஒரு தமிழை அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு பாசம், ஒரு உணர்வு. அவர் தமிழில் தான் பேசுவார் மம்முட்டி சார், நான் தமிழில் தான், தமிழில் தான் ஃபுல்லாக பேசுவார் அவர். அதே மாதிரி இப்போது ஹீரோவாக 2 படம் பண்ணியிருக்கேன் மலையாளத்துலேயும். ஸோ அந்த அந்த மொத்த ஒரு ஒரு அஃபெக்ஷன் அவங்கள, ஜென்ரலாக நான் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், ஏன்னா தமிழ் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்துருச்சு. நம்ம கொச்சின் சாதி அட் சென்னை 03 ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு அப்போது, அங்கே உள்ள யூனியன் நம்மளை தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தால் யூனியன்லாம் எந்திரிச்சு போயிடுவோம். யூனியனில் என்ன பண்ணால், கேட்டை மூடுனாங்க, மேபி அந்த பேமெண்ட் வந்து வரல அப்படிங்கிற கேட்டை மூட்டாங்க. நம்ம ஏன்னா எனக்கு என்னடா, நம்ம 4 மணி ஃப்ளைட் ஆச்சு, 1 மணி இன்னும் முடிக்காமல் இருக்காங்க, இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போய் பிடிக்கணுமே அப்படி. இல்லை சார் அவங்க பேமெண்ட் வரல, அதனால் அவங்க நான் அவங்ககிட்ட அவங்க கேட்குறேன், என்ன சார் பேமெண்ட் வராதுக்கு எதுக்கு நீங்கள் கேட்டை மூடுறீங்க, இது அசிங்கம் இல்லையா அப்படின்னு. சார் இது வந்து அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் உடனே ஏடிஎம் அனுப்பிச்சு 1 லேக் எடுத்து இமிடியேட்டாக நான் கையில் கொடுத்தேன். நான் ப்ரொடியூசர் கேட்கல, டைரக்டர் கேட்கல, யாரையுமே கேட்கல, கையில் கொடுத்துட்டு ஷூட்டிங் போகணும்னு சொல்லிட்டேன். ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி அந்த ப்ரொடியூசர் என்னை வச்சு 3 படம் எடுக்கிறார். அவர் சொன்ன இன்றைக்கும் சொன்ன பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் அந்த படம் இங்கே ப்ரெஸ் மீட் பண்ணும்போது நான் அதுக்காகவே இங்கே நான் தமிழில் ப்ரெஸ் மீட் பண்ணேன். அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மனிதர்கள் வந்து மலையாளிஸ் பாசன்னு வந்துட்டால் என்ன என்னத்துக்கு வேணாலும் அவங்க தயாராக இருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சினிமா என்ன, இவங்க என்னமோ எனக்கு இந்த கூத்துக்காரங்க கூத்தடிக்கிறாங்க, இவங்க இவங்களை எதுக்கு பார்க்கணும், இவங்களை எதுக்கு டிவியில் போடுறீங்க, இந்த அவங்க டிஆர்பி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் ஒரே ஒரு இது, இது கூத்து. ஆ ஓகே 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 சரி ஓகே, எதுக்கு கூத்துக்காரங்க கூத்தாடி கும்பல், இவங்களோட எலெக்ஷனை எதுக்கு பார்க்கணும், இவங்களோட அதை எதுக்கு பார்க்கணும், நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இல்லை, ஏ இது ஒரு குடும்பையா, நாங்களும் வந்து இன்றைக்கி வந்து இந்த குடும்பம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டெய்லி ஷூட்டிங் போகும்போது 300 பேர் சாப்பிட்றாங்க, அதில் 3000 குடும்பங்கள் வீட்டில் குழந்தைங்க படிப்பு எடுப்பு, அவ்வளோ பேர் இருக்காங்க சினிமாவை நம்பி, சினிமாவும் ஒரு தொழில்,
மிகப்பெரிய தொழில், உணர்வுபூர்வமான தொழில். இது அவங்களுக்கு புரியறது இல்லை. ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு சின்ன இது, அது ஒரு இதுதான், ஒரு ஒரு ஸ்டென்ட்ல ஒரு சின்ன இது மிஸ் ஆச்சுன்னா எனக்கு நெக்கு C1 அவுட்டு, பின்னாடி சர்விக்கல் தாரத்தப்பட்ட, காலை கீழே மருது, மருதுல வந்து லிகமெண்ட் அவுட்டு, பின்னாடி ரெண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். எனக்கு படம் பண்ணணும், இதை வச்சு சம்பாதிக்கணும்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் சினிமான்னு வந்துட்டா எங்களுக்கு இதுதான் கடவுள். அந்த கடவுளை யார் குறை சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு அவங்கவுங்க அவங்க தொழில், அவங்கவுங்களுக்கு பெரிய விஷயம். நான் வந்து யாரையும் இது பண்ணாதீங்கன்னு, இதை வந்து நாங்கள் வந்து உருவாக்கி, இன்னைக்கு ரஜினி சாராக இருக்கட்டும், மிகப்பெரிய வந்து நான் பாலச்சந்தர் சாரை பற்றிலாம் வந்து பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டேன். சமுத்திரகணி சார் அவ்வளோ சொன்னார். ஸோ ஒரு ஒருத்தவங்களோட பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும் போது, ஆஹா இவ்வளோ பெரிய விஷயோட இவ்வளோ பெரிய உலகத்தில் நான் இருக்கேனா, அதில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு சினிமாக்காரனா இன்னைக்கு வந்து இத்தனை ப்ரெஸ், இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கும், இது சினிமா, அத்தனை தினத்தந்தி பேப்பரில், அவ்வளோ பக்கத்தில், சினிமாவுக்கு ஒரு பேஜ், அவ்வளோ இது, எல்லாரும் மக்கள். ஏன்னா இன்னைக்கு அதான் ஒரு இது, நான் சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பேசும்போது அதான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேப்பரில் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அதை தான் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாமெல்லாம் படிக்கலாம் மாட்டோம். நம்மளுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு இன்னும் தினத்தந்தியில் பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஆனால் தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு சொல்லுவோம் எப்போ தருமா என் படம் ரிலீஸ் ஆகும்போது. டே, அந்த தினத்தந்தி பேப்பரை வாட்டி கரெக்டாக திருப்பி அந்த தினத்தந்தியில் படம் பார்த்தோன்னா அது ஒரு மன சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அது போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு ஹீரோவா, ரொம்ப சந்தோஷம். இது சாதாரண விஷயம் கிடையாது, மக்கள் வந்து உங்களை சினிமாவில் பார்க்குறது. பாலா சார் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீ வந்து உனக்காக நடிக்கலை, உன்னை ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்ப்பான் பார், பெரிய ஸ்க்ரீனில், சத்தியம் ஸ்க்ரீனில், அவனுக்காக நடி அப்படி. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். வாழ்த்துக்கள், கம்ப்ளீட் டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.